ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பற்றி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அது என்ன கண்டிஷன்னா, இது சிறுவர்களுக்கு மெயினாக தோன்றக்கூடிய ஒரு கண்டிஷன். சின்ன பிள்ளைகளுக்கு மெயினாக இது தான் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இன் சில்ட்ரன். என்ன அப்படி துரு துருன்னு இருப்பாங்க, சேட்டாக ரொம்ப பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, டீச்சர்கிட்ட போனால் ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, எல்லாரும் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, இவங்க வந்து உட்கார மாட்டேங்காங்க, இங்கே ஏறி அங்கே குதிக்காங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, போர்டில் எழுதி போட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா அது பக்கத்து பிள்ளைய அடிக்காங்க, கடிச்சு வச்சிடுறாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருப்பாங்க. ஓகே, வீட்டில் வந்தால் எப்படி இருப்பாங்க? ஃப்ரீயாக தானே இருப்பாங்க. வீட்டில் பேசாமல் இருப்பாங்களா? இல்லை, வீட்டில் அதை தட்டி விடுவாங்க, இதை தட்டி விடுவாங்க, சேர் மேலே ஏறுவாங்க, ஜன்னலை பிடிச்சி மேலே கம்பியில் ஏறுவாங்க. அதாவது ஒரு நிமிஷம் கூட அவங்கள கவனிக்கிற அம்மாவோ அப்பாவோ இல்லை பாட்டியோ தாத்தாவோ அமைதியாக இருக்க முடியாது. நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படி அவங்க சேட்டை கூடிக்கிட்டே இருக்கும். சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், அப்படி கொஞ்ச நேரம் இருப்பான், அதுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே வருவான், போவான், ஒரு பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துல இருப்பான், ஐயோ இங்கே போயிட்டானா, பஸ்ஸை பிடிச்சி போயிட்டானான்னு சொல்லி தேடி போகிறதுக்குள்ளே பஸ்லேருந்து இறங்கிடுவான், இறங்கி இன்னொரு இடத்துக்கு போவான். ஸோ அப்படி அவங்களால் இருக்க முடியாத ஒரு கண்டிஷன், இதுதான் நோய் கண்டிஷன். இது மாதிரி எவ்வளோ நாள் இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? 6 மாதம் இப்படி இருக்கணும் அப்படின்னா தான் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. துரு துருன்ட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 3 வயதில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடாது. 5 வயசாவது ஆகணும், 6 வயசாவது ஆகணும் அப்படின்னா தான் ஓகே, இந்த பையனுக்கு ADHD இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ண முடியும். யூஷுவலாக ஆண் குழந்தைகள் ரொம்ப அதிகமாக இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க பெண் குழந்தைகளோட. ஓகே, பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இவங்களுக்கு துரு துரு சேட்டை, பிள்ளைகள் எங்கேயாவது விளையாட போனாங்கன்னா அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, விழுந்து காயம் வரும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அப்படி தான். அதாவது சின்ன குழந்தைகள் கொஞ்சம் துரு துருன்னு தான் இருப்பாங்க, அதுதான் அழகு, அதுதான் இயற்கை, அது நார்மல். அவங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கும்போது துரு 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 துருன்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அதில் அலோவ் பண்ணலாம். ஒரு லெவலுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடலாம். ரொம்ப எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஏறி குதிச்சு சேட்டை பண்ணுறான், ஓகே நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஏன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நாள் கழித்து 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 யூஷுவலாக அது செட்டில் ஆயிரும். ஒரு 14-15 வயசுலலாம் ரொம்ப அமைதியாகிடுவாங்க. சில குழந்தைகள் அதுக்கும் சீக்கிரமாகவே, முதல்ல அவங்களுக்கு என்ன செய்ய எப்படி என்னன்ட்டு அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வயதில் கொஞ்சம் காம் ஆகுவாங்க, 11-12 வயதுலலாம் அமைதியாகிடுவாங்க. ஓகே, சில வேளைகளில் அடல்ட் ஆகும்போது அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள முடிந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு முறைகள்னு இருக்குது. ஓகே, அது உங்கள் பீடியாட்ரிஷியன்கே நல்லா தெரியும். நான் ஒரு மெயினாக சொல்கிறது என்னது அப்படின்னா, சுகர் கொடுக்காதீங்க, இனிப்பு வகைகள் கொடுக்காதீங்க. நிறையா கேக் கொடுத்தோம், நிறையா அப்படி எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளட்டு இல்லை அந்த சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ரொம்ப துருதுருப்பாக இருக்கும். ஸோ நார்மலான ஒரு டயட் கொடுங்க, மிதமான டயட், ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய டயட்டாக பாருங்கள். ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியானது இல்லாமல், ஃப்ரேங்க் சுகர், ரொம்ப ஜூஸ் அப்படிலாம் கொடுக்காம நீங்கள் அப்படி ஒரு நார்மல் டயட், எக்கு மில்க்கு அப்படிப்பட்ட ஒரு டயட் கொடுத்தீங்கன்னா, நட்ஸ் அப்படிப்பட்ட டயட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த குழந்தைகள் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்கும். அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னா ஒரு இதை தொடர்ந்து அவங்களால செய்ய முடியாது. ஓகே, உடனே ஐயோ ஹோம்ஒர்க் எழுத முடிய மாட்டேங்கிறான்னு சொல்லாதீங்க. காலையில் முழுக்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறது தவறு. இப்போ நிறையா ஸ்கூலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நோ ஹோம்ஒர்க், கவர்மெண்ட்
நோ ஹோம்ஒர்க் தான் சொல்கிறாங்க. ரெண்டாம் கிளாஸ் வர்ற வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்காதீங்க, அதுதான் கரெக்ட். அதனால் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறான். அந்த பிள்ளையை அடித்து நான் உட்கார வச்சு திட்டி ஹோம்ஒர்க் செய்ய வைப்பேன். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க, அது இயற்கைக்கு புறம்பானது. நீங்கள் இயற்கைக்கு புறம்பாக உங்கள் குழந்தைகளை ஸ்கூல் சொல்லுது, டீச்சர் சொல்கிறாங்க, நான் என் பிள்ளையை நல்லா கெட்டிக்காரன் ஆக்குவேன் அப்படின்ட்டு தவறாக நீங்கள் நினைத்து கொண்டு, தவறு, நீங்கள் நினைக்கிறது தவறு. இட் இஸ் தாட், ஒரு டிஸார்டர் அல்லது டிஸ்டார்ஷன். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு பிள்ளைய உட்கார இடத்துல உட்கார வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைய திருப்பியும் உட்கார வச்சு ஹோம்ஒர்க் கொடுக்குறதோ இல்லை டியூஷனுக்கு அனுப்புகிறதோ தவறு. பிள்ளைகளை விளையாட விடுங்க. உங்கள் பிள்ளைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கா, வெளியிடங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு கொண்டு போங்க. நல்லா அவனுக்கு ஏதாவது கராத்தே இல்லை சிலம்பாட்டம் அப்படிலாம் சொல்லி கொடுங்க. நல்லா விளையாட விடுங்க. அவன் பாட்டுக்கு ஏறி ஓடி விளையாடட்டும். இல்லை டான்ஸ் அப்படி சொல்லி கொடுங்க, இல்லை ஸ்கேட்டிங் அப்படி சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைக்கு ஃபிசிக்கல் எனர்ஜி நிறைய இருக்க பிள்ளைய நல்ல எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணி கொண்டு வர அவங்களுக்கு அந்த அப்படி ஒரு வழியை சேனலைஸ் பண்ணுங்கள். நான் படிக்க வைப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளைக்கு படிக்கிற டைம் இருக்குது, அந்த டைமில் அவன் எல்லாம் படித்து புரிந்து கொள்வான். ஐயோ அவன் படிக்காமலே போயிடுவானோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை. யூஷுவலாக இந்த குழந்தைகள் நிறையா திங்ஸை தொலைப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இது என்னுடைய ஜாமான்னு சொல்லி கவனமாக இருந்து எடுத்துகிட்டு வர தெரியாது. வாட்டர் பாட்டிலை விட்டுட்டு வருவாங்க, பாக்ஸை விட்டுட்டு வருவாங்க. பென்சில் டெய்லி ஒரு பென்சில் கொடுக்க வேண்டியது இருக்கும், ரப்பர் டெய்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களால் தாங்க முடியுதா பாருங்கள். அவனை வந்து ரொம்ப தேவையில்லாமல் அடித்து இது பண்ணி எதுவும் சொல்லாதீங்க. பிள்ளைய ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிமுலண்ட் இவங்களுக்கு நல்லது. ஸ்டிமுலண்ட்னா மூளையை தூண்டக்கூடிய சில விஷயங்கள் இவங்களை அமைதிப்படுத்தும். காஃபி ஒரு நல்ல ஸ்டிமுலண்ட். யூஷுவலாக இந்த குழந்தைகளுக்கு நல்ல பாலில் கொஞ்சம் காஃபி, நல்ல காஃபி பவுடர் போட்டு நீங்கள் வந்து சுகர் கம்மியாக போட்டு நீங்கள் அவங்கள குடிக்க வைக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும். துரு 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 துருன்ட்டு வர்றது கொஞ்சம் குறையும். ஐயோ காஃபிலாம் சின்ன பிள்ளைக்கு கொடுக்கலாமா? எஸ், முதல்ல இது வீட்டிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழி. பாலில், ஃபுல் பாலில் கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு, கொஞ்சம் இல்லை ஓரளவு காஃபி பவுடரை போட்டு சுகரை கம்மி பண்ணி போட்டு பிள்ளைக்கு குடிக்க வைங்க. நிறைய பேருக்கு அந்த காஃபி மேலே ஒரு ஆசை இருக்கும். இந்த ஸ்டிமம் இப்படி ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள சில்ட்ரனுக்கு அதை பார்த்தா ஒரு ஆசையாக குடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முதல்ல காஃபி கொடுத்து பாருங்கள். அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிமுலண்ட். காஃபி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கே. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள பிள்ளைகளுக்கு காஃபியை கொஞ்சம் அவங்க குடிக்கும்போது மனசு கொஞ்சம் காம் ஆகும் அவங்களுக்கு. ஓகே, அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைகளுக்கு உடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது? அந்த குழந்தைகளை நீங்கள் ப்ராப்பர் ஒரு ஐக்யூ டெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கு குறையா தான் வரும். ஏன், அவங்களுக்கு அறிவு இல்லையா? அப்படி இல்லை, அவங்களால் ஒரு இடத்தில் உட்கார முடியவில்லை, அதுதான் காரணம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை அறிவு இல்லாமல் போயிருமோன்னு பயப்படாதீங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லையே, இல்லை அந்த குழந்தை மனசுக்குள்ளே பல விஷயங்கள் உள்ளே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஏஜில் பார்க்கும்போது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸில் டிஃபரன்ஸ் இல்லை. அவங்களுக்கு அந்த இன்னர் ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி ஒரு ஆர்வம், எல்லாத்துலேயும் ஒரு பார்க்கணுன்ட்டு ஒரு ஒரு தூண்டுதல், அதுதான் இருக்குமே ஒழிய அவங்களுக்கு உடைய ஐக்யூவில் வித்தியாசம் பெருசாக கண்டுபிடிக்கவே முடியலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். குழந்தை துருதுருப்பாக இருந்தால் ரொம்ப கவலைப்படாதீங்க, அவனை வேறு மாதிரி என்கேஜ் பண்ணுங்கள். மேபி ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவான், டான்ஸில் நல்லா வருவான், வேறு ஆக்டிவிட்டீஸ் அவனுக்கு எக்ஸ்போஷர் கொடுங்க, ஸ்விம்மிங் கொடுங்க, பலவேறு விஷயங்களில் உங்கள் குழந்தையை ஈடுபடுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்காக லைக் பண்ணுங்கள், உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள்.